வெல்கம் டு டீடாக்ஸ் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. போன பார்ட்ல எதுவரை பார்த்தோம், நந்தினியும் மந்திரவாதியும் பேசிட்டு இருந்ததை எல்லாம் மறைஞ்சிருந்து பூங்குழலி கேட்டுட்டு இருந்தா இல்லையா. அதுக்கப்புறமா அவ காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தப்ப அவளை ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதில் ஒன்று சேர்ந்த நமுதன், இன்னொன்று அந்த மந்திரவாதி. பூங்குழலி பிளான் பண்ணி மந்திரவாதியை புதக்குழியில் மாட்டி விட்டுட்டா. அதுக்கப்புறமா மந்திரவாதிக்கும் ராக்கம்மாவுக்கும் கேட்குற மாதிரி, வந்தியத்தேவன் இளவரசரை நான் கொன்னேன், மந்திரவாதியை நீ கொன்னுட்ட அப்படின்னு வந்தியத்தேவனும் பூங்குழலியும் ட்ராமா பண்ணதுக்கு அப்புறமா வந்தியத்தேவன் பழையாறைக்கு கிளம்பிடுறான். இளவரசர், பூங்குழலி, சேர்ந்த நமுதன் இவங்க மூணு பேரும் படகுல ஏறி நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்துக்கு போயிடுறாங்க. அங்கே இருந்த தலைமை பிச்சு வந்திருக்கிறது இளவரசர் தான் யாருக்கிட்டையுமே சொல்லாம, இந்த இளைஞனுக்கு விசக்காய்ச்சல் வந்திருக்கு, நானே இவனை என்னோட அறையில வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தலைமை பிச்சு இளவரசரை தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்றது வர பார்த்தோமா. கதையை ஸ்பாய்லர்ஸ் இல்லாம தான் சொல்லிட்டு இருக்கேன், பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்கள் அந்த சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கதை நல்லா புரியும். வந்தியத்தேவனுக்கு பழையாறையிலிருந்து வந்த பாதை ஓரளவு ஞாபகம் இருந்ததுனால யாரையுமே வழி கேட்காம தானாகவே வந்துட்டுருக்கான். முதல்ல கொஞ்சம் தூரம் காட்டு வழியாகவே வர்றான். வர்ற வழியெல்லாம் கல்லும் முள்ளுமாக இருந்ததுனால குதிரை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் பயங்கர டயர்டாக இருந்தான். முதல்ல இளவரசி குந்தவைக்கிட்ட போய் நீங்கள் சொன்ன வேலையை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கணும்னு யோசித்தான். ஆஹா, குந்தவையை பார்க்க போகிறோன்ற சந்தோஷமும் இன்னொரு பக்கம். இளவரசர் அருள்மொழிவர்மர் கூட கொஞ்ச காலம் பழகுனதுக்கு அப்புறமா வந்தியத்தேவனோட மனசே மாறி போயிருந்துச்சு. நம்ம காஞ்சியிலிருந்து கிளம்புனதுலேருந்தே எதுக்கு எடுத்தாலும் பொய்யாவே பேசிட்டு இருக்கோம், இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பொய்யே பேசக்கூடாதுன்னு வந்தியத்தேவன் தனக்குத்தானே சொல்லிட்டு இருந்தான். அந்த சமயத்துல குதிரையோட முன்னங்காலில் ஒரு கூர்மையான கல் குத்திருச்சு. குதிரையிலிருந்து இறங்கி வந்தியத்தேவன் அதை எடுத்து விட்டான். நாம தான் குதிரைகளின் குழம்புக்கு கவசம் அடிக்காம வெறுங்காலில் ஓட செய்கிறோன்னு அரப நாட்டார் சொன்னதா கப்பல்ல இருந்தப்ப மந்திரவாதி சொன்னான் இல்லையா, அதுதான் வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. காட்டு வழியாவே வந்து ராஜபாட்டைக்கு வந்து சேர்ந்துட்டான். அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததும் ஒரு கிராமம் இருந்துச்சு. சரி, இந்த கிராமத்தில் கொள்ளுப்பற்ற இருந்தால் நம்ம குதிரையோட குழம்புக்கு இரும்பு கவசம் போடலான்னு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அந்த சமயத்தில் எல்லா வீதிகள்லையும் ஏன் வீடுகள்லையும் தோரணங்களை கட்டி அலங்கரிச்சிருந்தாங்க. ஒருவேளை பெரிய பழுவேட்டரையர் இந்த பக்கமாக வரப்போறாருன்னு தெரிஞ்சுதான் இந்த ஊரை இப்படி அலங்காரம் செஞ்சு வச்சுருக்காங்களோ. அப்படின்னா அவர் வர்றதுக்குள்ளே நம்ம இங்கிருந்து ரொம்ப தூரம் போயிடணும்னு யோசித்தான். கிராமத்தை தாண்டினதும் சாலை ஓரத்தில் ஒரு கொள்ளு பற்றை இருக்கிறத பார்க்குறான். பற்றைக்குள்ளே கொல்லன் ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு இருந்தான். கூடைய ஹெல்ப்புக்கு ஒரு சின்ன பையனும் இருந்தான். வந்தியத்தேவன் பற்றைக்குள்ளே போன அதே சமயத்தில் ஒருத்தன் பின்னாடி பக்கமாக மறைஞ்சது மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஆனால் அதை வந்தியத்தேவன் கண்டுக்கிறவே இல்லை. ஏன்னா கொல்லன் கையில் வச்சிருந்த வாள் அவனோட கண்ணையே பறிச்சிருச்சு. அது ஒரு அபூர்வமான வாள். கொல்லன் தன்னோட வேலையிலே கவனமாக இருந்தான். வந்தியத்தேவன் ரெண்டு மூணு தடவை கணச்சதுக்கு அப்புறமா தான் நிமிந்தே பார்க்குறான். யாரப்பா நீ, உனக்கு என்ன வேணும்னு கொல்லன் கேட்குறான். என் குதிரைகளின் கால் குழம்புக்கு இரும்ப கவசம் போடணும், போட்டு தர்றீங்களான்னு வந்தியத்தேவன் கேட்குறான். இந்த பழைய வாளில் சில இடத்துல துருப்பிடிச்சிருக்கு, அதை சரி பண்ணுறதுக்காக என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை முடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். கையில் இருக்கிற இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் உன்னோட வேலையை எடுத்துக்கிற முடியும்னு கொல்லன் சொல்கிறான். வந்தியத்தேவன் யோசிக்கிறான், நமக்கும் களைப்பாக தான் இருக்குது, குதிரையும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. சரி, கொஞ்ச நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலான்னு முடிவு செஞ்சுட்டு கையில் வச்சிருக்கிற வேலை முடிகிற வரை நான் காத்திருக்கேன்னு சொல்கிறான். சரி, இந்த அபூர்வமான வாள் ராஜகுலத்து வாள் மாதிரி இருக்கே, இது யாரோடதுன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, தம்பி, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹரிச்சந்திர நதின்னு ஒரு ஆறு ஓடுது, நான் அடிக்கடி அங்கே போய் தலைமுழுகிட்டு வர்றது வழக்கம். அதனால் முடிஞ்ச வர பொய்யே பேசாம உண்மையை மட்டும்தான் பேசணும்ன்ற கொள்கையும் வச்சிருக்கேன். நீ இந்த வாளை பத்தி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருந்தா நானும் பொய் சொல்ல தேவையில்லைன்னு கொல்லன் சொல்றான். சரி, நான் எந்த ஒரு கேள்வியும் கேட்கலன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அந்த வாளையே உத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த வாளோட பிடியோட பின்பக்கத்துல மீன் உருவம் இருந்ததா ஆச்சரியமா பாக்குறான். மீன் உருவம் எதுக்காக இருக்கு, இதுக்கு ஏதாவது பொருள் இருக்கா, இல்லை வெறும் அலங்காரத்துக்காக தான் இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தவன் படுத்தே தூங்க ஆரம்பிச்சிட்டான். தூங்கிட்டு இருந்த வந்தியத்தேவனுக்கு பயங்கரமான பல கனவுகள் வருது. இந்த கத்தியை பற்றியே ஒரு கனவு. ஒருத்தன் வந்து கொல்லன் கிட்ட திரும்ப கத்தியை கேட்டதுக்கு கொல்லனும் கொடுக்குறான். என்ன கூலி வேணும்னு அவன் கேட்டதுக்கு, கூலி ஒன்றும் வேணாம், பழுவூர் இளையராணிக்கு நான் கொடுக்குற காணிக்கையாக இருக்கட்டும்னு கொல்லன் சொல்கிறான். ஜாகிரதா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமாக பழுவூர் இளையராணியோட பேரை சொல்லவே சொல்லாத. ஐயா, நான் எதுக்காக பழுவூர் ராணியோட பேரை சொல்ல போகிறேன், யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். இதோ ஒரு வாலிபன் படுத்திருக்கானே, இவ்வளோ சத்தம் போட்டு பேசுறியே, எவ்வளோ அசந்து தூங்கிட்டு இருக்கான்னு பார்க்குறியா,
இடியே இடிச்சாலும் என் காதலை கேட்காது போல. ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை இந்த உலைக்களத்தோட நெருப்புலையே தூக்கி போட்டு கடைசியில் கொல்லனும் கத்திய வாங்க வந்தவனும் வந்தியத்தேவனை இழுத்துட்டு போய் உலைக்களத்தில் போய் போடுற மாதிரி வந்தியத்தேவனோட இந்த கனவு முடியுது. அடுத்த கனவு என்னன்னா, வந்தியத்தேவனை யமதூதர்கள் நரகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. யமதர்மராஜா வந்தியத்தேவனை பற்றி விசாரிக்கிறாரு. பொய் சொல்கிறதுல இவன் ஒரு நிபுணி, எத்தனை பொய்கள் தான் சொல்லியிருப்பான்றதுக்கு அளவே கிடையாதுன்னு சித்திரகுப்தன் சொல்கிறான். இல்லை இல்லை, எல்லாம் சக்கரவர்த்தியோட குடும்பத்துக்காக தான் சொன்னேன், எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்காக சில பொய்கள் சொன்னேன்னு வந்தியத்தேவன் சொன்னதுக்கு, எதுக்காக சொல்லியிருந்தாலும் பொய் பொய் தான், இவனை நரகத்தில் இருக்கிற பெரிய நெருப்பு குழியில் தளிருங்கன்னு யமதர்மராஜா சொல்லிட்டாரு. வந்தியத்தேவன் அழைச்சிட்டு போகிறதுக்காக ரெண்டு யமதூதர்கள் வர்றாங்க. அவங்கள பார்த்தா பழுவேட்டரையர்கள் மாதிரியே இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வந்தியத்தேவன் ஷாக்காய் நின்றுட்டு இருக்கிற சமயத்துல குந்தவை அங்க வர்றா. என்னோட கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக தான் அவர் பொய் சொன்னாரு, அதனால அவருக்கு பதிலா என்ன நெருப்புல போடுங்கன்னு குந்தவை சொல்றா. அந்த சமயத்துல நந்தினி அங்க வந்து ரெண்டு பேரையுமே சேர்த்து நெருப்புல போடுங்கன்னு சொன்னதும் யமதூதர்கள் அவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சு இழுத்து நெருப்புல தள்ள போறாங்க. ஐயோ வேணாம் வேணான்னு வந்தியத்தேவன் அலறிக்கிட்டே எந்திரிச்சு உட்காந்துட்டான். அவன் கண்டது கனவு மாதிரியே இல்ல, அவனுக்கு நெஜம் மாதிரியே தோணுச்சு. இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டான். ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் நானு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, தம்பி நீ கும்பகர்ணன் வம்சத்துல வந்தவனா என்ன, பட்ட பகல்ல இப்படி தூங்குறியே, இரவுல எப்படி தூங்க மாட்டான்னு கொல்லன்னு கேக்குறான். வந்தியத்தேவன் எந்திரிச்சு ஓடி போய் வாச பக்கமா பார்த்தான். அங்க இருந்த அவன் குதிரைய காணா. குதிரை எங்கன்னு கத்துறான். பயப்படாத, உன் குதிரை பத்திரமா தான் இருக்கு, கொல்லைப்புறத்துல போய் பாருன்னு கொல்லன் சொல்றான். வந்தியத்தேவன் கொல்லப்புறமா போய் பார்த்தான். அங்கே ஒரு சின்ன பையன் பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தான் இல்லையா, அவன் குதிரைக்கு சாப்பிட்றதுக்காக புல் கொடுத்துட்டு இருந்தான். வந்தியத்தேவனை பார்த்ததும் ஆஹா நம்ம பாஸ் வந்துட்டாருன்னு சொல்கிற மாதிரி குதிரையும் கணக்கிது. ஐயா இங்கே வந்து உங்கள் குதிரையை பிடிச்சிக்கங்க, கால் குழம்புகளுக்கு அளவு எடுக்கணும்னு அந்த சின்ன பையன் சொன்னதும் வந்தியத்தேவனும் குதிரையை பிடிச்சிக்கிட்டான். அந்த பையனும் கால் குழம்புகளுக்கு அளவு எடுத்துட்டான். இந்த குதிரையை யார் கொண்டு வந்து இங்கே கட்டினாங்கன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, நான் தான் கட்டினேன், எதுக்காக, அப்பா கட்ட சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஊர் வழியாக பெரிய பழுவேட்டரையரும் அவரோட பரிவாரங்களும் போனாங்க, குதிரையை வாசல்லே பார்த்துருந்தாங்கன்னா கட்டாயமாக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னதும் ரெண்டு பேருமே குழம்பு அளவை எடுத்துக்கிட்டு உலைக்களத்துக்குள்ளே வந்தாங்க. கொல்லனும் இரும்பு துண்டை எடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். என் குதிரையை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு வந்தியத்தேவன் சொன்னதும், என்னை தேடி வர்றவங்களோட உடமையை பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு கொல்லன் சொல்கிறான். சரி, பழுவேட்டரையரோட பரிவாரம் இந்த பக்கமாக போய் எவ்வளோ நேரம் இருக்கும், 2 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும், இவ்வளோ ஆர்ப்பாட்டத்துலையும் நீ தூங்கிட்டு இருந்தையே, அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் தான் தூங்கிட்டேன், நீங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா, எப்படி ஆரம்பிக்கிறது, அவங்க கொண்டு வந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறமா யாருக்கு வேலை செய்ய மனசு வரும், உனக்காக மனசை திடப்படுத்திக்கிட்டு தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். தம்பி நீ எங்கிருந்து வர்ற, அவங்க கொண்டு வந்த செய்தி என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே வந்தியத்தேவன் இலங்கையிலிருந்து வர்றேன்னு சொல்றான். கொல்லன் வந்தியத்தேவனோட முகத்தையே ஏற இறங்க பார்த்துட்டு, இலங்கையில இருந்தப்ப நீ இளவரசர் அருள்மொழிவர்மரை பாத்தியான்னு கேக்குறான். உண்மையதான் பேசணும்னு நாம தான் முடிவெடுத்திருக்கோமேனு யோசிச்சுட்டு பார்த்தேன்னு சொல்றான். கடைசியா அவரை நீ எப்ப பார்த்த, இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். கொல்லன் வந்தியத்தேவனை கோபமா பாக்குறான். தம்பி விளையாடுறியா? இல்லை ஐயா, உண்மையை தான் சொன்னேன். இளவரசர் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட சொல்லுவ போல இருக்கே. ஓ கேட்டால் சொல்லுவேன், இளவரசர் எங்கே இருக்கிறாரு சொல்லு பார்க்கலாம். நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்த விகாரத்தில் இருக்காரு. அப்பனே நானும் எத்தனையோ பொய் பேசுகிறவங்கள பார்த்துருக்கேன், ஒன்றை போல கட்டுக்கதையோடு சேர்ந்து பொய் பேசுகிறவங்கள பார்த்ததே இல்லை. வந்தியத்தேவனுக்கு சிரிப்பே வந்துருச்சு. நம்ம மாஞ்சு மாஞ்சு பொய் பேசும்போது எல்லாம் எல்லாருமே நம்புனாங்க, இப்போ உண்மையை சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஜாதக விசேஷம் அப்படி அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான் வந்தியத்தேவன். தம்பி நீ இலங்கையிலிருந்து எப்போ கிளம்புன? 4 நாளைக்கு முன்னாடி. அதனால தான் உனக்கு இந்த செய்தியே தெரியல. என்ன செய்தி ஐயா? பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு போயிருச்சுன்ற செய்தி தான். வந்தியத்தேவனும் கஷ்டப்பட்டு ஷாக் ஆன மாதிரி நடிக்கிறான். ஐயோ அப்படியா, யார் சொன்னாங்க? நேத்திலிருந்தே இப்படிதான் அரசல் புரசலா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பழுவேட்டரையர் இந்த வழியா போனப்ப ஊர் தலைவர் அவரை கேட்டாரு, அந்த செய்தி உண்மைதான்னு பழுவேட்டரையரும் சொன்னாரு. அந்த சண்டாள பாவியின் தலையில இடி விழலையே, அந்த கிழவரை ஏன் வைறீங்க? அவரால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏதோ சூழ்ச்சி செஞ்சு இளவரசரை கடல்ல மூழ்கடிச்சிட்டாருன்னு ஊரே சொல்றாங்க. அதனால அவருக்காக ஏற்பாடு செஞ்சிருந்த உபச்சாரங்களையும் நிறுத்திட்டாங்க. இளவரசர் மேல இந்த ஊருக்கு அவ்வளோ பிரியமா?
ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க, இந்த ஊர் மட்டுமா என்ன? சோழ நாடு முழுவதுமே ஓலமிட்டு அளப்போகுது, பழுவேட்டையர்களையும் சபிக்க போறாங்க. சில நாளா வானத்துல வேற வால் நட்சத்திரம் தெரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு ஏதாவது நடந்துதானே தீரணும். நல்ல வேலை நாம சொன்ன உண்மைய இந்த கொள்ளன் நம்பாம இருந்ததே நல்லதா போயிருச்சு. நாம இனிமேல் பொய் சொல்றமோ இல்லையோ, இளவரசரை பத்தின உண்மையை யார்கிட்டயுமே சொல்லவே கூடாது. இளைய பிராட்டியும் ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அவரை புத்த விகாரத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்க. இளவரசிய பார்த்து பேசினதுக்கு அப்புறமா அவங்க சொல்ற யோசனையை கேட்டு அதன்படி நடந்துக்கிறோம்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கான். பெரியவரே, பழுவேட்டரையர் அதிகாரத்துல இருக்கிறவங்க, அவங்கள பத்தி இப்படியெல்லாம் பேசலாமா? யாருக்கு அதிலையாவது விழுந்தா என்ன ஆகுறது? கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னதும், என்ன விட, நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நானாவது முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் பேசினேன், நீ தூக்கத்திலேயே உளர்னையே. உளர்னேனா என்ன உளர்னே? பழுவேட்டரையர்களை யமதூதர்கள்னு சொன்ன, பழுவூர் இளையராணிய பெண் பேய்னு சொன்ன. நீ சொன்னது என்னவோ உண்மைதான், ஆனா என்ன தவிர வேற யாருக்கு அதிலையாவது விழுந்திருந்தா உன்னோட கதி என்ன? நீ அப்படி உளறிட்டு இருந்த அதே சமயத்துல தான் இந்த சாலை வழியா பழுவேட்டரையரோட பரிவாரங்கள் போச்சு. நான் ரொம்ப பயந்துட்டேன், வாசல் பக்கமா போய் நின்னு இந்த உலைக்களத்தோட கதவையும் சாத்திட்டேன். அதுக்கு முன்னாடியே ஓம் குதிரைய கொள்ளைப்புறமா கொண்டு போய் கட்டிட்டேன். ஐயா, இன்னும் என்னென்ன உளர்னே? இன்னும் என்னென்னமோ சொன்ன தம்பி, பழையாற இளைய பிராட்டியை பத்தியும் ஏதேதோ சொன்ன. ஜாக்கிரத அப்பனே, ஜாக்கிரத. சரி, நேத்திரவு நீ எங்க தங்கின? கோடிக்கரையில தான். கடற்கரை ஓரத்துல பழுவேட்டரையர்களோட பரிவாரங்கள் ஒரே கூட்டமா இருந்ததுனால குலகர் கோயில்ல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினேன். பொழுது விடியறதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பிட்டேன். அதனால தான் உனக்கு இளவரசர் பத்தின செய்தி எதுவுமே தெரியல போல இருக்கு. நீங்க எனக்கு தெரியப்படுத்தினதுக்காக ரொம்ப நன்றி. நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரமே போகணும். பழுவேட்டரையர்களோட பரிவாரத்துல சிக்காமையும் போகணும். எந்த வழியா போறது நல்லது? பழுவேட்டரையர் தஞ்சாவூருக்கு ராஜபாட்டை வழியா போறாரு. நீ முல்லையாத்தன் கரையோடையே போனேன்னா பழையாறைக்கு போயிடலாம். இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள குதிரை குழம்புக்கு லாடமும் அடைச்சு முடிச்சாச்சு. செஞ்சு கொடுத்த வேலைக்காக கொல்லனுக்கு வந்தியத்தேவன் காசு கொடுத்தான். கொல்லன் அதை வாங்கவே இல்லை. தம்பி, நீ நல்ல பிள்ளைன்றதுக்காக தான் செஞ்சு கொடுத்தேன், காசு எதுவுமே தர தேவையில்லைன்னு கொல்லன் சொல்றான். வந்தியத்தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். வந்தியத்தேவன் மறுபடியும் பிரயாணத்தை ஆரம்பிச்சப்ப சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே இருளும் சூழ்ந்துருச்சு. அதுக்குள்ள முல்லையாத்தங்கரைக்கும் வந்து சேர்ந்துட்டான். இனி அந்த ஆத்தங்கரையோட அப்படியே போக வேண்டியதுதான், வழி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு சாயந்தரம் இந்த நேரத்துக்குள்ள இளைய பிராட்டியையும் பாத்துடலான்ற சந்தோஷத்திலேயே பாட்டு பாடிட்டே போயிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த மரத்துக்கு பின்னால இருந்து ஒரு உருவம் வெளியில வந்துச்சு. அந்த உருவம் தேவராளன் தான். இவனை வந்தியத்தேவன் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை பார்த்திருக்கான். முதல்ல கடம்பூர் மாளிகையில தேவராளன் விரியாட்டம் ஆடின சமயத்துல பார்த்தான். அதுக்கப்புறமா நடுக்கடல்ல கப்பல்ல சுழல் காற்று அடிச்ச சமயத்துல ரவிதாசனும் தேவராளனும் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப பார்த்தான். இது ரெண்டுமே வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வருது. இந்த நேரத்துல இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனை தள்ளி விட்டுட்டு குதிரைய ஒரே தட்டு தட்டிட்டு வேகமா போயிடலாமா? இவனுக்கு பயந்து ஓடணுமா என்ன? ஒருவேளை கொல்லன் உழைக்க நாம உள்ள போனப்ப அங்கிருந்து பின்பக்கமா போய் மறைஞ்சுக்கிட்டவன் இவனா இருக்குமோ? இவ ஏதோ சொல்றதுக்காக தான் வந்திருக்கான், அதை கேட்டுட்டே போகலாமேன்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க எப்படிப்பா திடுதுப்புன்னு வந்து முளைச்சேன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, இந்த கேள்வியவே நான் கேட்கணும். நடுக்கடல்ல கப்பல்ல உன்னை விட்டுட்டு வந்தமே, நீ எப்படி தப்பிச்சு வந்தன்னு தேவராளன் கேக்குறான். உனக்கு மட்டும்தான் மந்திரம் போட தெரியுமா? எனக்கும் கொஞ்சம் தெரியும்னு வந்தியத்தேவன் சொல்றான். எங்களை பத்தின ரகசியம் எல்லாமே உனக்கு தெரியும். இதை யார்கிட்டையாவது போய் சொன்னா உன் நாக்கையே துண்டாக்கிடுவோம், அப்புறமா நீ ஊமையாயிருவ. வந்தியத்தேவன் பேச்ச மாத்துறதுக்காக, சரி உன் கூட்டாளி ரவிதாசன் எங்கன்னு கேக்குறான். தேவராளன் பேய் மாதிரி சிரிச்சுட்டு, அது உனக்கு தானப்பா தெரியும் ரவிதாசன் எங்கன்னு கேக்குறான். இவன் மந்திரவாதி ரவிதாசனை பார்த்துட்டு தான் இந்த கேள்வியவே கேக்குறானா இல்ல பார்க்காமையே கேக்குறானான்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே, என்ன தம்பி சும்மா இருக்க, ரவிதாசன் எங்கன்னு சொல்ல மாட்டியா? சரி போனா போகட்டும். அந்த ஓடக்கார பெண் பூங்குழலி எங்க இருக்கா, அதையாவது சொல்லுன்னு தேவராளன் கேக்குறான். இத கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவளை பத்தியும் ஒன்னும் சொல்ல மாட்டியாக்கும், போனா போகட்டும். அவளை நீ காப்பாத்த நினைக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். தம்பி, கொஞ்சம் முன்னால ஒரு காதல் பாட்டு பாடுனியே, அவளை நினைச்சுதான் பாடுனியா? இல்ல இல்ல, சத்தியமா இல்ல. ஏன் 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 இவ்வளவு பரபரப்பு? தம்பி, நீ யார நினைச்சு காதல் பாட்டு பாடுனையோ அவ உன்ன பார்க்க விரும்புறா. நீ இஷ்டப்பட்டா பாக்கலாம். எப்ப,
இன்னைக்கு இரவே பார்க்கலாம். இது என்ன கதை? கதை இல்ல தம்பி, அதோ பாருன்னு தேவராளன் சுட்டி காட்டின இடத்துல ஒரு மூடு பல்லக்கு இருந்துச்சு. ஆஹா, அந்த பல்லக்கு பழுவூர் ராணியோட பல்லக்கு இல்லையா? ஒருவேளை அதுக்குள்ள நந்தினி இருக்கிறாளா என்ன? அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமானதுனால வந்தியத்தேவன் குதிரை மேல இருந்து குதிச்சிட்டான். அந்த சமயத்துல தேவராளன் தொண்டையிலிருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கொடுத்ததும் அக்கம் பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த 7-8 பேர் திடீர்னு ஓடி வந்து வந்தியத்தேவனோட கையையும் காலையும் துணியால் கட்டிட்டாங்க. கண்ணையும் ஒருத்தன் கட்டிட்டான். உடைவாளையும் ஒருத்தன் பலவந்தமாக எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறமா வந்தியத்தேவனை அந்த பல்லக்கில் தூக்கி போட்டுட்டாங்க. உடனே சிலர் பல்லக்கை தூக்கிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்க முன்னாடியும் பின்னாடியும் வந்தாங்க. தேவராளன் முன்னால் வழி காமிக்க போயிட்டான். ஒருத்தன் வந்தியத்தேவனோட குதிரையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வந்தான். இது எல்லாமே வேகமாக கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே நடந்துருச்சு. வந்தியத்தேவனும் இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. கைக்கட்டுகளையும் கால்கட்டுகளையும் அவிழ்த்துட்டு பல்லக்கிலிருந்து குதிச்சு குதிரை மேலே ஏறி போயிடலாமான்னு ஒரு நிமிஷம் யோசித்தான். எப்படியும் இந்த பல்லக்கு கடைசியாக நந்தினிக்கிட்ட தான் போகும். போகிற வழியில் அவளையும் ஒரு தடவை பார்த்துட்டே போயிடலாமேன்ற ஆசையில் வந்தியத்தேவன் உள்ளேயே இருந்துட்டான். தப்பிக்க முயற்சி செய்யவே இல்லை. நந்தினியை பார்க்கணுன்றதுக்காக அவன் கிட்ட இன்னொரு காரணமும் இருந்துச்சு. இலங்கையில் அவன் பார்த்த அந்த ஊமை அரசி பார்க்கறதுக்கு நந்தினி மாதிரியே இருந்தா இல்லையா? அதை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறனோன்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த பல்லக்குல சூழ்ந்திருந்த ஸ்மெல்லில் அவனுக்கு மயக்கமே வந்துருச்சு. வந்தியத்தேவன் கட்ட அவிழ்க்கலான்னு முயற்சி பண்ணுறான். அது முடியவே இல்லை. அவன் மயக்கம் தெளிஞ்சு கண் விழிச்சு பார்த்தப்ப அந்த பல்லக்குள்ள இல்லை, ஒரு பெரிய அறையில் இருந்தான். இந்த அறையிலையும் ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துச்சு. இந்த ஸ்மெல் அந்த பல்லக்கில் வந்த மாதிரியான ஸ்மெல் இல்லை. அப்போ பல்லக்கில் வரும்போது மயக்கம் ஆகிறதுக்கும் அறைக்கு வந்ததும் மயக்கம் தெளியவும் அந்த காலத்திலேயே பெர்ஃப்யூம்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருக்காங்க. வந்தியத்தேவன் தான் படுத்திருந்த இடத்துலையே எந்திரிச்சு உக்காந்து சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த சமயத்தில் அங்கே திறந்திருந்த கதவு வழியாக நந்தினி வர்றா. ஐயா, நீங்கள் ரொம்ப நல்லவர். நல்லவருக்கு அடையாளம் சொல்லாமல் போகிறது தானே? அதனால தான் தஞ்சை அரண்மனையிலிருந்து என்கிட்ட சொல்லாமலே போயிட்டீங்க போல. இதை கேட்டதும் வந்தியத்தேவன் சிரிச்சான். தஞ்சை கோட்டைக்குள்ள வர்றதுக்கு உனக்கு நான் உதவி செஞ்சேன். என்னோட பனையிலை மோதிரத்தையும் எடுத்து கொடுத்தேன். அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாவது போயிருக்கலாம் இல்லையா? மறுபடியும் தஞ்சை கோட்டைக்குள்ள வர்ற எண்ணம் உனக்கு இருக்காது இல்லையா? அதனால் இப்போவாவது அந்த மோதிரத்தை என்கிட்ட திருப்பி கொடுன்னு நந்தினி கேட்குறா. தேவி, அந்த மோதிரத்தை இலங்கை தளபதி பூதி விக்ரம கேசரி எடுத்துக்கிட்டாருன்னு வந்தியத்தேவன் சொன்னதும் என்னோட ஜென்ம விரோதிக்கிட்டேயே நீ அதை கொடுத்துட்டியான்னு நந்தினி கேட்குறா. தேவி, அதை நானாக கொடுக்கல, பலவந்தமாக எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றை போல ஒரு வீராதி வீரனை பலவந்தத்துக்கு உட்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? என்னால் நம்ப முடியலையே. அம்மணி, இங்கே இந்த சமயம் நான் வந்திருக்கிறது கூட பலவந்தமாக தானே? உண்மையாக சொல்லு, நீ பலவந்தத்தினால தான் இங்கே வந்திருக்கியா, இஷ்டப்பட்டு வரலையா? பல்லக்கில் உன்னை கட்டி போட்டதுக்கு அப்புறமா உனக்கு குதிச்சு ஓடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையான்னு நந்தினி கேட்டதும் ஆமாம், இஷ்டப்பட்டு தான் வந்தேன்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். சரி, எதுக்காக என்னை அழைச்சிட்டு வர சொன்னீங்க? தஞ்சையில் இருக்கிற பொக்கிச நிலவரையில் அன்னைக்கு இரவு நீ இருந்ததானு நந்தினி கேட்டதும் வந்தியத்தேவன் ஷாக் ஆயிட்டான். எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா அன்னைக்கு இரவு நீ தப்பிச்சிருக்கவே முடியாது. தேவி, ஆமாம், எனக்கும் தெரியும், பெரிய பழுவேட்டரையருக்கும் அது தெரியும். உன்னை அங்கேயே கொன்னுறணும்னு பெரிய பழுவேட்டரையர் சுரங்க வழி காவலனுக்கு கட்டளையிட்டாரு. அதுக்கப்புறமா நான் அந்த கட்டளையவே மாத்திட்டேன். அதனால தான் நீ உயிர் பிழைச்ச. உன்னோட நண்பன் கந்தமாறன் ஆபத்துக்கு உள்ளாயிட்டான். இல்லைனா அந்த பொக்கிஷ நிலவரையில் முத்துக்குவியலுக்கு பக்கத்தில் உன்னோட எலும்புகள் இப்போ கடந்திருக்கும். இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா? உண்மையா இல்லைன்னா நான் அன்னைக்கு ஒளிஞ்சிருந்தது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு நன்றி தேவின்னு சொல்கிறான். வேணா வேணா, உன்னோட நன்றியை எதிர்பார்த்து நான் இதை சொல்லலை. மறுபடியும் அந்த பக்கம் வந்துடாத, நீ எச்சரிக்கை செய்கிறதுக்காக தான் நான் இதை சொன்னேன்னு நந்தினி சொல்கிறா. அப்போ பெரிய பழுவேட்டரையர் வந்தியத்தேவனை தான் கொல்ல சொல்லியிருக்காரு. நந்தினி தான் கந்தமாறனை கொல்ல சொல்லி கட்டளையவே மாற்றிருக்கா. உனக்கு தான் உதவி செஞ்சவங்களை நினைக்கிற பழக்கமே கொஞ்சம் கூட இல்லையே. அதனால தான் உன்னோட சிநேகிதன் ஆபத்துக்கு உள்ளானா? உனக்கு நம்பிக்கை துரோகத்தை போல சிநேகித துரோகமும் கூடவே பிறந்தது போல. நந்தினி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்தியத்தேவனை ஈட்டியை வச்சு குத்துனது மாதிரி இருந்ததுனால அமைதியா இருந்தான். உன் கூட கோடிக்கரைக்கு வந்த வைத்தியர் மகனை உனக்கு பதிலா பிடிச்சு கொடுத்தனுப்பினையே, அவன் என்ன ஆனான்னு விசாரிச்சியா? தேவி, உங்களை கேட்கணும்னு நினைச்சேன், சொல்கிறேன். ஆனால் உன் கூட இலங்கையிலிருந்து கிளம்பின இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன ஆனாருன்னு சொல்லு, அதுக்கப்புறமா வைத்தியர் மகனை பற்றி நான் சொல்கிறேன்னு நந்தினி சொல்கிறா. ஓஹோ, இளவரசரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவன் நம்மளை தூக்கிட்டு வந்திருக்கான்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு தேவி, அதை பற்றி மட்டும் என்னை கேட்காதீங்கன்னு சொல்கிறான். ஆமாம் ஆமாம்,
கேட்டாலும் உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. சரி, உன்னோட காதல் எப்படி இருக்கா? யார சொல்றீங்க? அந்த பழையாறை மகாராணிய சொல்றதா நினைக்க வேணாம். உன்னை அவ கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டா, உன்னை கால் தூசிய போல தூக்கி எரிஞ்சிருவா. உன்னை இலங்கையிலிருந்து அழைச்சிட்டு வந்தாலே அந்த ஓடக்கார பெண்ணை தான் சொல்றேன்னு நந்தினி சொன்னதும், இல்லவே இல்லை, அவ என்னோட காதலியே இல்லைன்னு வந்தியத்தேவன் சொல்றான். என் வாழ்க்கையே சாபமான வாழ்க்கை. நான் எதுக்காக பிறந்தேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் தெய்வம் எனக்காக ஒரே ஒரு வாள் மட்டும் கொடுத்துருக்குன்னு நந்தினி ஒரு வாளை எடுத்து காமிக்கிறா. வந்தியத்தேவன் அந்த வாளை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டான். அன்னைக்கு கொல்லன் பற்றையில் அவன் பார்த்தான் இல்லையா, அதே வாள் தான். அரச குலத்து வாள் மாதிரியே இருக்கேன்னு வந்தியத்தேவன் கேட்டதும் நந்தினி அந்த வாளை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குறா. இந்த வாளை நான் அடிக்கடி கொல்லன் கிட்ட கொடுத்து துருநீக்கி கூர்மையாக்கி தர சொல்லுவேன். இந்த வாளை தாய் புலி பெத்த குட்டி புளிய போல நான் பாதுகாத்துட்டு வர்றேன்னு நந்தினி சொல்றான். தேவி, பெரிய பழுவேட்டரையர் எங்கன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, ஏன் அந்த கிழவரை பார்க்கறதுக்கு உனக்கு பயமா இருக்கான்னு நந்தினி கேட்குறா. இல்லை இல்லை அம்மணி, உங்களை பார்க்கறதுக்கே நான் பயப்படலை, பழுவேட்டரையர்கிட்ட எனக்கு என்ன பயம்னு வந்தியத்தேவன் சொல்றான். நீ என்னை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுறாங்க. பெரிய பழுவேட்டரையரும் என்னை பார்த்தாலே பயப்படுறாரு, சின்ன பழுவேட்டரையர் என்னை பார்த்தாலே பயந்து நடுங்குறாரு. இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புகிற மதுராந்தக தேவர் என்கிட்ட வரும்போதெல்லாம் பயபக்தியோட தான் வர்றாரு. சுந்தர சோழ சக்கரவர்த்தி என்னை பார்த்தாலே பயந்து மயங்கியே விழுந்துறாரு. ஏன் பார்த்திபேந்திர பல்லவன் நான் காலால் இட்ட கட்டளைய தலையால செய்கிறான், ஆனால் மறுநிமிஷமே என் பக்கத்தில் வர்றப்ப பயந்து நடுங்குறான். அந்த ஆதித்த கரிகாலரும் அப்படிதான். சின்ன வயசுல இருந்தே என் மேலே அளவில்லாத அன்பு இருந்தாலும் கூடவே ஒரு பயமும் இருக்கு. அதனால தான் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் மாறிடுச்சு. ஐயா, உன்னோட எஜமானரை நீ மறுபடியும் சந்திக்கிறப்ப எனக்காக ஒரு செய்தி சொல்வீங்களா? போனதெல்லாம் போகட்டும், நானும் மறந்துட்டேன். நான் இப்போ அவருக்கு பாட்டி முறையாகுது, என்னை பார்க்கறதுக்கு எந்த ஒரு பயமும் வேணாம். நான் அவரை கடிச்சு தின்னு விழுங்கிட மாட்டேன்னு சொல்வீங்களா அப்படின்னு நந்தினி சொன்னதும், தேவி, நான் உயிரோட திரும்ப போய் ஆதித்த கரிகாலரை பார்ப்பேன்றது நிச்சயமே இல்லை. அப்படி பார்த்தாலும் அவர்கிட்ட நான் சொல்கிறதுக்கு எத்தனையோ செய்திகள் இருக்குது. உங்களோட செய்தியை சொல்கிறதா என்னால் உறுதி சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். நான் பார்த்ததில் நீ ஒருத்தந்தான் தைரியசாலி, மனசில் இருக்கிறதையும் அப்படியே பேசுகிற, அதனால தான் இந்த வேலையை உன்கிட்ட சொன்னேன். சரி, போனால் போகட்டும். பழுவேட்டரையர் பற்றி கேட்டல்லையா? என் கணவரும் பார்த்திபேந்திரனும் பரிவாரங்களோட பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஜோசியக்காரன் கிட்ட போய் இளவரசரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிற முடியுமான்னு கேட்கறதுக்காக போயிருக்காங்க. பைத்தியக்காரங்க, யாரை கேட்கணுமோ அவங்கள பிடிச்சி கேட்காம ஜோசியக்காரன் கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால தான் உன்னை நான் இங்கே அழைச்சிட்டு வர சொன்னேன். மறுபடியும் கேட்குறேன், இளவரசரை பற்றி ஏதாவது உண்மை தெரிஞ்சா எனக்கு சொல்லுன்னு நந்தினி கேட்குறா. இல்லை தேவி, உண்மையை மட்டும்தான் பேசணும்னு இன்னைக்கு தான் தீர்மானமே செஞ்சுக்கிட்டேன். அதனால் இளவரசரை பற்றி என்னால் சொல்லவே முடியாது. கொஞ்சம் முன்னால் கூட என்னோட தீர்மானத்தையே மறந்துட்டேன், மன்னிக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்தியத்தேவன் துணி சுருள் பையில் இருந்த பண இலை மோதிரத்தை எடுத்து நந்தினி கிட்ட கொடுக்குறான். இலங்கையில் பூதி விக்ரம கேசரியோட ஆட்கள் இதை என்கிட்ட இருந்து பலவந்தமாக எடுத்துக்கிட்டாங்க, அது உண்மைதான். ஆனால் சேனாதிபதி இதை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்திரை மோதிரத்தை எடுத்து வந்தியத்தேவன் நீட்டான். நந்தினி அது தன்னோட மோதிரம்தானா அப்படின்றத உத்து பார்த்துட்டு, ஐயா, நான் கொடுத்ததை திரும்பி வாங்குற பழக்கம் என்கிட்ட இல்லை. ஓ, நேர்மையை சோதிச்சு பார்க்கறதுக்காக தான் கேட்டேன். சோதனையில் நீ தேறிட்ட, அதனால் இந்த மோதிரத்தை என்னோட ஞாபகமாக நீயே வச்சுக்க அப்படின்னு நந்தினி சொன்னதும், தேவி, யோசிச்சு சொல்லுங்க, இது என்கிட்ட இருந்தா திரும்பவும் நான் இதை யூஸ் பண்ணுவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன்னை இப்ப மறுபடியும் கண்ணை கட்டி பல்லக்குல ஏத்துக்கிட்டு உன்னை பிடிச்ச இடத்துல திரும்ப போய் விட்டுருவாங்கன்னு நந்தினி சொல்றான். தேவி, நான் போறதுக்கு முன்னால உங்களுக்காக நான் செய்யக்கூடிய உதவி ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தா சொல்லுங்கன்னு வந்தியத்தேவன் கேட்டதுக்கு, நல்லது, நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். பறக்கிற குதிரை ஒன்று வேணும்னு நந்தினி கேட்டதும், என்ன பறக்கிற குதிரையான்னு வந்தியத்தேவன் கேட்குறான். ஆமாம், பறக்கிற குதிரை தான். பறவைகளை போல இறகுகளை விரித்து வானத்தில் பறந்து செல்லுமே அந்த குதிரையை தான் சொல்கிறேன்னு நந்தினி சொன்னதும், அந்த மாதிரியான அதிசய குதிரைகள் இந்த பூ உலகில் எங்கேயோ இருக்கிறதா கதையில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தேவி, அந்த மாதிரி ஒரு பறக்கிற குதிரையை என்னால் கொண்டு வந்து தரவே முடியாது. உங்களோட ஆசையே அதிசயமானது தான்.
ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களை கேட்க விரும்புகிறேன். அதுக்கு மட்டும் விடை சொன்னால் போதும். சில நாளைக்கு முன்னால் நீங்கள் இலங்கைக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டதும், இல்லவே இல்லை, பழுவூர் அரண்மனையை தாண்டி இதுவரை நான் போனதே இல்லைன்னு நந்தினி சொல்கிறான். தேவி, இலங்கையில் உங்களை மாதிரிய ஒரு பெண்ணை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், பறக்கிற குதிரைன்னு சொன்னீங்க இல்லையா, ஒருவேளை உண்மையிலே அந்த மாதிரி ஒரு குதிரை உங்ககிட்ட இருக்குதோ, அதில் ஏறி தான் வந்தீங்களோன்னு நினச்சி தான் கேட்டேன்னு வந்தியத்தேவன் சொன்னதும், இல்லை நான் இல்லை. சரி, நீங்கள் சொன்ன அந்த பெண் வாய் திறந்து பேசினாளா? இல்லை, ஜாடையினால தான் பேசினா. ஆனால் அந்த ஊமை பெண் பார்க்கறதுக்கு அச்சசல் உங்களை மாதிரியே தான் இருந்தான்னு வந்தியத்தேவன் சொன்னதும், அப்படியா, எப்போவாவது ஒரு சமயம் மறுபடியும் அந்த பெண்ணை நீ பார்த்தீன்னா அவளை என்கிட்ட அழைச்சிட்டு வா. அது முடியலைனா என்ன, அவகிட்டையாவது அழைச்சிட்டு போனேன் நந்தினி சொல்கிறா. அரை மணி நேரத்தில் வந்தியத்தேவன் மறுபடியும் முள்ளையாத்தங்கரையில் இருந்தான். அவனோட குதிரையும் பக்கத்துல இருந்துச்சு. அவனை அங்கே அழைச்சிட்டு வந்தவங்க ஒரு செகண்டில் மறைஞ்சிட்டாங்க. தேவராளன் கூட அங்கே இல்லை. முள்ளையாத்தங்கரையோரமாகவே குதிரையில் மெதுவாக வந்தியத்தேவன் இரவெல்லாம் பிரயாணம் செஞ்சிட்டு இருந்தான். பழையாறைக்கு போனதுக்கப்புறமா இளைய பிராட்டியை பார்த்து சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொன்னதுக்கப்புறமா இந்த பனை இலை மோதிரத்தை எரிஞ்சிடலான்னு வந்தியத்தேவன் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தான். அப்புறமா குதிரையை நிறுத்தி ஒரு மரத்தில் கட்டிட்டு தானும் தரையில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குனா, மறுநாள் காலையில் சூரிய உதயம் வந்தியத்தேவனோட முகத்தில் சுள்ளீர்னு பட்டதும் கண் விழிக்கிறான். ஆனால் அவனுக்கு எந்திரிக்கிறதுக்கு மனசே வரல. கொஞ்சம் தூரத்தில் பயங்கரமான ரெண்டு சாமியார்கள் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கையில் திரிசூலமும் இன்னொரு கையில் அக்னி குண்டமும் வச்சிருந்ததுலேருந்தே காளாமுக வீர சைவர்கள்ன்றத வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த சாமியார்கள் போற வர கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறது மாதிரியே வந்தியத்தேவன் நடிச்சுட்டு இருந்தான். ரொம்ப சீக்கிரமாவே இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு சாமியார் சொல்லிக்கிட்டே போறாரு. அவங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா வந்தியத்தேவன் எந்திரிச்சு உக்காந்தான். அவங்க மயானத்துல உக்காந்து கோரமான தவங்களை செஞ்சு வருங்காலத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கான சக்தியை பெற்றவங்கன்னு வந்தியத்தேவனுக்கும் தெரியும். சீக்கிரமாகவே இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்தியத்தேவனோட காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதுவரை நடக்காத ஆபத்து, புதுசாக என்ன வந்துடப்போகுது அப்படின்னு தன்னை தானே தைரியப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து வந்தியத்தேவன் கிளம்பிட்டான். அந்த ரெண்டு சாமியார்களில் ஒரு முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நின்று பார்க்க விருப்பம் இல்லாததுனால அங்கிருந்து கிளம்பிட்டான். வேகமாக பழையாறைக்கு போய் இளவரசிக்கிட்ட எல்லா செய்தியையும் சொல்லிட்டு காஞ்சிக்கு போகணும். ஏன்னா எல்லாருக்கும் மேலே நாம் அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறது ஆதித்த கரிகாலருக்கு தானே. அவரை எத்தனையோ விதமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கிறது உண்மைதான். பார்த்திபேந்திரனும் பழுவூர் ராணியோட மாய வலையில விழுந்துட்டான். எந்த விதமான காரியத்திலையும் படபடப்போட இறங்கக்கூடிய ஆதித்த கரிகாலர் எப்ப எந்த விதமான ஆபத்துக்கு உள்ளாவாருன்னே தெரியாது. நாம தான் சீக்கிரமா போய் அவரை காத்து நிக்கணும்னு வந்தியத்தேவன் யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். கடைசியா சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பழையாறை கோட்டை பக்கத்துல வந்துட்டான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த பாட்டுல பார்க்கலாம். நான் சொன்னதை இதுவரை பொறுமையா கேட்டதுக்கு நன்றி.